குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அருகே சாலையில் திடீரென 15 அடி பள்ளம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் அசாதிடம் கேட்கலாம். அசாத், இவ்வளவு பெரிய பள்ளம் எப்படி ஏற்பட்டுச்சு? மேலும் அதிகாரிகள் ஆய்வு பண்றதுக்காக வந்திருக்காங்க அந்த பகுதிக்கு. பார்த்தோம் அப்படின்னா விக்கிரவாண்டி கும்பகோணம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகள் வந்து கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக மந்தகதியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் அடுத்த ஏகே குச்சிப்பாளையம் பகுதியில் மலட்டாவரின் குறுக்கே வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து புதிய பாலமானது அமைக்கப்பட்டது. அந்த பாலத்தை ஒட்டிய தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 15 அடி அளவிலான திடீரென ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பள்ளம் ஏற்பட்டது பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து அந்த பணிகள் வந்து நடைபெற்று வந்த நிலையில் சாலையே வந்து மிக மோசமான நிலையில் தான் இருக்கிறது. இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக கடந்த 2 தினங்களாக பெய்திருந்த மழையின் காரணமாகவும் அந்த பாலத்தை பார்த்தோமே ஆனால் அந்த காட்சிகளில் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அந்த பாலத்தின் கீழேயே வந்து பார்த்தோம்னா அந்த ஆற்று நீர் அரித்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் அந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. இதனால் பாலம் வந்து அங்கு பலவீனமாக இருப்பதாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது இந்த 15 அடி அளவிலான பள்ளம் வந்து ஏற்பட்டு ஒரு விபத்து ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தற்போது அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் அடிப்படையில் விரைந்து வந்து அந்த பள்ளத்தினை வந்து உடனடியாக பலப்படுத்துவார்கள் என்று தெரிய வருகிறது. மேலும் இது வந்து ஒரு முக்கியமான பிரதான சாலை என்பதனால் விபத்துகள் நடக்கும் முன்னதாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ராதா, பதிவு செய்திருக்கிறோம், உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்பவும். விவரங்களுக்கு நன்றி ஆசார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.